ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி எஸ்டி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். பால், சர்க்கரை, பால் 2 லிட்டர், சர்க்கரை 250 கிராம், அதுக்கப்புறம் அதுக்கு செய்யறதுக்கு ஒரு கடாய், ஒரு ஜெலிகண்டி, அவ்வளோதாங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த பால் வந்துட்டு கடாயில் ஊற்றி இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். சைடில் வந்துட்டு ஏடு கட்டுவோம், அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு கலரி விடணும். இந்த பால் நல்லா சுண்டி பால்கோவா செய்கிற பதத்துக்கு வர பதத்துக்கு வந்துட்டு 1 ஹவர் ஆகும். அதனால் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சைடெல்லாம் நல்லா கலரி இது பண்ணி எடுத்துடுங்க. ஜெலிகரண்டிலேயே பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சுகர் போடுங்க. சுகர் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். அந்த லிக்விட் வந்துட்டு ஓரளவுக்கு கட்டியாகிற வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப கெட்டியாகட்டும் அப்படின்னு விட்டோன்னா பால்கோவாவோட சாஃப்ட்னஸ் போயிடும். பால்கோவா நம்ம கேஸில் செஞ்சால் இந்த கலர் தான் வரணும். இதை விட நல்ல கலர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கலரில் வரணும்னா நீங்கள் விறகடுப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான பால்கோவா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.